வணக்கமானவர்களே, இந்த வீடியோல பதினொன்றாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் முக்கோணவியல் பயிற்சி மூனில் நான்குல ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நிறுவுக ஒன்று காஸ் ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் மூணு இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை இரண்டு இந்த காஸ் ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸ் எடுத்து இந்த ஆன்சர் வர வைக்கணும் ரெண்டாவது காஸ் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் டீட்டான்னு நிரூபிக்கணும் இடது பக்கத்தில் எடுத்து நம்ம வலது பக்கத்தை வர வைக்க போகிறோம் சரியா சைன் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா நம்ம நிரூபிக்கணும் இதெல்லாம் நமக்கு ஃபார்ம்லா ஏற்கனவே பார்த்துருப்போம் சம்மில் பயன்படுத்தியிருப்போம் இந்த ஃபார்ம்லாம் நம்ம நிரூபிக்க போகிறோம் சரியா பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல் இது பாருங்கள் காசு ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸ் நம்ம இந்த ஆன்சர் வர வைக்கணும் வர வைக்கலாமா அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்மில் நம்ம பயன்படுத்தணும் காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லா நமக்கு காஸ் ஆல்ஃபா இன்டு காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா இந்த ஃபார்மில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் பாருங்கள் ஆல்ஃபாவுக்கு பதிலாக முப்பது டிகிரி பீட்டாவுக்கு பதிலாக எக்ஸு ஆல்ஃபா பீட்டா சரியா இப்போ பாருங்கள் காஸ் ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு பதிலாக முப்பது டிகிரி காஸ் பீட்டா பீட்டாவுக்கு பதிலாக எக்ஸு மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் சைன் ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு பதிலாக முப்பது டிகிரி சைன் பீட்டா பீட்டாவுக்கு பதிலாக எக்ஸு இப்போ பாருங்கள் காஸ் முப்பது டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும் எவ்வளவு ரூட் மூணு பை இரண்டு காஸ் எக்ஸு எந்த மாற்றமும்ல அப்படியே தான் வரும் காஸ் எக்ஸு சரியா மைனஸ் இப்போ பாருங்கள் சைன் முப்பது டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும் என்ன ஒன்று பை இரண்டு சைன் எக்ஸு நம்ம எதுவும் செய்ய முடியாது அது அப்படியே தான் வரும் இப்போ பாருங்கள் இங்கேயும் பகுதியில் ரெண்டு இருக்குது இங்கேயும் பகுதியில் ரெண்டு இருக்குது அப்போ பகுதி நம்ம என்ன செய்யலாம் தொகுதியை அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் பகுதியில் இருக்கிற ரெண்டு ஒரு ஒரு எழுதினா போதும் ரூட் மூணு காசு எக்ஸ் அப்படியே வந்துடும் மைனஸ் ரெண்டு எழுதிட்டோம் ஒன்னையும் சைன் எக்ஸாம் இப்போ இருக்குன்னா சைன் எக்ஸு இதை நான் நிரூபிக்க சொல்லியிருக்க பாருங்கள்

ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை காஸ் பீட்டா பீட்டாவுக்கு பதிலாக டீட்டா மைனஸ் இந்த ஃபார்மில் இருக்கிற மைனஸ் சைன் சைன் ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை சைன் பீட்டா பீட்டாவுக்கு பதிலங்க என்ன இருக்குது டீட்டா சரியா இப்போ பாருங்கள் நமக்கு இந்த காஸ் பை சைன் பையோட மதிப்புகள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும் காஸ் பை காஸ் பையோட மதிப்பு மைனஸ் ஒன்று சைன் பையோட மதிப்பு ஜீரோ இந்த ரெண்டு மதிப்பு நமக்கு தெரியணும் இப்போ இதை தான் நம்ம மாற்ற போகிறோம் காஸ் பை காஸ் பையோட மதிப்பு மைனஸ் ஒன்று இன்டூ காஸ்டீட்டா அப்படியே தான் வரும் மைனஸ் சைன் பையோட மதிப்பு ஜீரோ இன்டூ சைன் டீட்டா அப்படியே தான் வரும் இன்டூ சைன் டீட்டா இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னையும் ஒன்றையும் காஸ்டீட்டாவும் பெருக்கினம்னா மைனஸ் காஸ்டீட்டா மைனஸ் ஜீரோவையும் சைன் டீட்டா பெருக்கா ஜீரோ தான் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு மட்டும்தான் அவங்க நிரூபிக்க சொல்ல நிரூபிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது மூணாவது பாருங்க என்ன நிரூபிக்கணும் சைன் ஆஃப் பை பிளஸ் டீட்டான்னு எடுத்துக்கிட்டு மைனஸ் சைன் டீட்டான் நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கலாமா பாருங்க மூணாவது இது மூணாவது என்ன நிரூபிக்கணும் நம்ம சைன் ஆஃப் பை டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டான்னு நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கலாமா அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்ம்லாம் பயன்படுத்த போகிறோம் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லாம் நமக்கு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன் டு சைன் பீட்டா இந்த ஃபார்ம்லாம் நம்ம இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம் பாருங்கள் இது இந்த ஆல்ஃபாவுக்கு வந்து பை பீட்டாவுக்கு வந்து டீட்டா என்ன இருக்குது சைன் ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு வந்து பை காஸ் பீட்டா பீட்டாவுக்கு வந்து டீட்டா இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை சைன் பீட்டா பீட்டாவுக்கு பதிலாக டீட்டா இது பண்ணிட்டோம்மா இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஈக்குவல் டு சைன் பை சைன் பையோட மதிப்பு நமக்கு தெரியும் என்ன சைன் பையோட மதிப்பு ஜீரோ இன்டூ காஸ்டீட்டா அப்படியே வந்துடும் ப்ளஸ் காசு பையோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று இல்லையா காசு பையோட மதிப்பு மைனஸ் ஒன்று சைன் டீட்டா அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோவும் காஸ்டீட்டா போயிருக்கணும் ஜீரோ ப்ளஸ்ஸையும் மைனஸும் போயிருக்கணும் மைனஸு ஒன்றையும் சைன் டீட்டா பேருக்குன்னா சைன் டீட்டா இப்போ பாருங்கள் ஜீரோ மைனஸ் டயன் டீட்டா என்ன மைனஸ் சைன் டீட்டா இது தான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர் என்ன நிரூபி சொல்லியிருந்தாங்க மைனஸ் நைன்டி தானே அந்த ஆன்சரை நிரூபிச்சிட்டோம் சரியா இந்த கணக்குல அவங்க கொடுத்திருந்த மூணையும் நம்ம நிரூபிச்சிட்டோம் அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி